அனைவருக்கும் வணக்கம். பத்தில் குழந்தை, இருபதில் இளமை, முப்பதில் முறுக்கு, நாற்பதில் பயம், ஐம்பதில் ஆசை, அறுபதில் முதுமை, எழுபதில் தூக்கம், எண்பதில் நடுக்கம், தொண்ணூறில் வீக்கம், நூறில் அடக்கம் என்று மனித வாழ்க்கையை மிக சாதாரணமாக சிலர் கூறினாலும், நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி என்று விவிலியத்தில் முதியோரின் பெருமையை வாசிக்கின்றோம். வேர்கள் வெளியில் தெரிவதில்லை, காய்கள் கனிகள் ஏன் மரங்கள் கூட கொண்டாடப்படுகையில், மரத்தை வளர்க்க நிலத்தை துளையிட்ட வேர்களின் வழியை யாரும் அறிவதில்லை. வேர்கள் எப்போதும் வெளியில் வராத வரலாறுகளே. இந்த வேர்களின் மதிப்பை உணர்ந்ததால் தான் என்னவோ, நம் பங்கு தந்தையரும் பங்கு மக்களும் இணைந்து ஆணி வேர்களை உலகிற்கு அடையாளம் காட்ட எடுத்த முயற்சிதான் இந்த வேர்களை தேடி தாத்தா பாட்டி தின விழா. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் நம் பங்கின் பிக் பாஸ் பங்கு தந்தை அருட்திரு ஜோசப் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அக்கறையின் அம்சம், அனுபவத்தின் ஆழம், ஆனந்தத்தின் சிகரம், பாரம்பரியத்தின் பந்தம், பாசத்தின் உச்சம், இவர்கள்தான் நம் தாத்தா பாட்டிகள். நம் வாழ்வின் வேர்கள் நம் தாத்தா பாட்டிகள். நம்மை சுமக்கும் இவ்வேர்களை தேடக்கூடிய இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் குடும்பங்களில், சமூகத்தில் மறக்கப்பட்ட இவ்வேர்களை மண் துடைத்து எடுத்து பார்க்கக்கூடிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் பழைய கோவில் இறை சமூகம் உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நாளில் இயேசுவுக்கு தாத்தா பாட்டி, புனிதர்கள் சுவைக்கின் அன்னாள். புனித அன்னாளை தங்களது சபையின் பாதுகாவலியாக வைத்து இந்த பழைய கோவில் தலத்திருச்சபையிலே உருவான புனித அன்னாள் சபையின் தற்போதைய உதவி தலைமை அன்னையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருட்சகோதரி ஜனதேவி அவர்கள் ஒரு தாய்மையின் வெளிப்பாடு. 10 வருடங்களுக்கு முன்னால் நான் திருத்தொண்டனாக இருந்த பொழுது 3 மாதங்கள் தோகமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லடையில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளராக அருட்சகோதரி ஜனதேவி இருந்த பொழுது 3 மாதங்கள் அவர்களோடு இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு 3 மாதங்கள் வளர்ந்த என்ற பெயரை பெற்றிருக்கிறேன். இந்த நாளில் புனித அன்னாள் சபையினுடைய உதவி தலைமை அன்னையாக பொறுப்பேற்று இந்த விழாவினுடைய ஆணிவேர் நமது ஆண்டவர் இயேசுவினுடைய தாத்தா பாட்டிகள் புனிதர்கள் சுவைக்கின் அன்னாள் அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய புனித அன்னாள் சபை வளர்ச்சியிலே பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரி ஜனதேவி அவர்களை அன்போடு இந்த விழாவிற்கு வரவேற்று இன்றைய நாளில் நமது அன்பின் வெளிப்பாடாக அருட்சகோதரி அவர்களுக்கு திரு பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி அன்போடு வரவேற்பார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவிப்போம். இன்றைய நாளில் திருப்பலியை தலைமையேற்று நடத்தியவர் அருட்தந்தை டைனி அவர்கள், தூய பவுல் இறை இயல் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கிறார். இவரை பேராசிரியர் என்று சொல்வதை விட அண்ணன், நண்பன் என்றுதான் சொல்லுவேன். நான் அவர்களிடம் பாடங்களை கற்றுக்கொண்டவன். தூய பவுல் இறையியல் கல்லூரியில் எனக்கும் அவர் பேராசிரியராக இருந்தார். இன்றைக்கு இந்த விழாவிலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது
அன்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பேராசிரியர் அருட்தந்தை டைனி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்களுக்கு திரு சார்லஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவிப்பார்கள். இன்றைய நாளில் திருப்பலியிலே இந்த விழாவினுடைய மையம் இறை வார்த்தை. தாத்தா பாட்டிகளை மையமாக வைத்து விவிலியத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரே வழங்குங்கள், ஒரு நாளும் சபித்து விட வேண்டாம் என்று சொல்லி, பெற்றோர் எப்பொழுதும் பெற்றோர்தான், அவர்கள் பெற்றவர்கள் ஒரு நாளும் பிள்ளையை தூக்கி எறியக்கூடாது என்ற சிந்தனையோடும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை மதித்து போற்றி வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருட்தந்தை பாக்கியநாதன் அவர்களை வரவேற்று திரு டொமினிக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்போடு வரவேற்பார்கள். கரவொளி எழுப்பி நாம் வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். இன்று இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் சார்பாக இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திரு ஆர் இருதயராஜ் அவர்களை ரயில்வேயில் பணி செய்து ஓய்வு பெற்று நமது பங்கின் பக்த சபையில் பங்கு பெற்று நிதானமாக நடக்கக்கூடிய, நிதானமாக சிந்திக்கக்கூடிய, பிள்ளைகளை உயரத்தில் நிறுத்தி அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர். இன்றைக்கு இந்த இறை சமூகத்தின் சார்பாக அவர்களை மேடையிலே வரவேற்றிருக்கிறோம். அவர்களையும் கரவொளி எழுப்பி வரவேற்று திருமதி பிராங்க்லின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். கரவொளி எழுப்பி வரவேற்போம். இன்றைய நாளில் நமக்கு பாட்டிகள் சார்பாக இங்கே இருப்பவர் திருமதி ஜோஸ்பின். திருமண வாழ்வில் 50 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஆன்மீக உலகின் ஒரு அதிசய பிறவியாகவே நான் இந்த பங்கிலே அவர்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலிக்கு வருகிறவர். பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆன்மீக நெறியில் வளர்ப்பதில் அக்கறை கொண்டவர். தனது பெயருக்கு ஏற்ப சூசையப்பருடைய நிதானத்தை கொண்டிருப்பவர். ஒரு நாளும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தனக்கு பின்னால் இருப்பவர்களை முன்னிலை வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் திருமதி ஜோஸ்பின் அவர்களை அன்போடு திருமதி ஜான்சி அவர்கள் பொன்னாடை போர்த்தி வருக வருக என்று வரவேற்பார்கள். கரவொளி எழுப்பி நாம் அவர்களை வரவேற்போம். மேலும் இந்த நாளில் மையமாக வேர்களை தேடு என்கிற அருமையான ஒரு நாடகத்தை எழுதி நம்மை சிந்திப்பதற்கு மறையுரைகள் வழியாக மட்டுமல்ல, தனது ஆழமான சிந்தனைகளாலும் அற்புதமான எண்ணங்களாலும் ஒவ்வொரு நாளும் உங்களது மனதை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய நமது பாசத்திற்குரிய உதவி பங்கு தந்தை மரிய சுசை அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிற இந்த தருணத்திலே இந்த நாளின் மையமாக விளங்கக்கூடிய புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளை பாராட்டுகின்றோம். இந்த நேரத்திலே நமது பங்கில் பணியாற்றக்கூடிய புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளை மேடைக்கு வரவேற்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படும். நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது நமது பங்கில் பணியாற்றக்கூடிய புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். அப்பொழுது கரவொளி எழுப்பி அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க வாழ்த்த உங்களை அழைக்கின்றேன். இந்த விழாவிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தா பாட்டிகள், குழந்தைகள், உற்றார் உறவினர், சொந்தங்கள், அருகில் இருக்கக்கூடிய பங்கு மக்கள் எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை அன்போடு வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். சுமந்து பெற்ற தாய்க்கு ஒரு தினம், தூக்கி வளர்த்த தந்தைக்கு ஒரு தினம்,
ஆறுயிர் நண்பருக்கு ஒரு தினம், ஏன் அருமை காதலருக்கும் ஒரு தினம். ஆசிரியருக்கு, குழந்தைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு எத்தனை எத்தனை தினங்கள். அத்தனை தினங்களிலும் மறக்கப்பட்டவர்கள் தாத்தா பாட்டிகள். அவர்களையும் மறவாமல் அவர்களுக்கும் ஒரு விழா எடுத்து அவ்விழாவிற்கு அருமையான வரவேற்புரை வழங்கி மேடையில் வீற்றிருக்கும் விருந்தாளிகளை நமக்கு அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுடன் பொன்னாடையும் வழங்கி உடன் அண்ணால் சபை அருட்சகோதரிகளையும் கௌரவித்து பெருமைப்படுத்திய நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள். தாத்தா கூறும் கவிதைகள் தினம் ஒரு குறும்படம். அம்மா அடிக்க வரும்போதெல்லாம் பாட்டியின் முந்தானையே பாதுகாப்பு வளையம். இத்தகைய தாத்தா பாட்டியின் பெருமையை உணர்ந்து பாடலாக பாட வருகின்றனர் விழுதுகள். வாழ்த்து பாடல். Yeah.
சமூக வலைதளங்களிலும் கவனத்தை செலுத்தும் விடலைகள் அல்ல, இவர்கள் வேர்களை தாங்கும் விழுதுகள். சபாஷ். இனிய இசையால் இதயத்தை தொட்ட விழுதுகளே, உங்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். கரவொளி மூலம் அன்பின் ஆரம்பம், அறிவின் சுரங்கம், அனுபவ பெட்டகம். தள்ளாமை வந்தபோதும் அக்கறை தளராது ஒருபோதும், அதுவே நம் தாத்தாவின் உள்ளம். வாருங்கள் கேட்போம் இத்தாத்தாவின் அனுபவத்தை. தன் அனுபவத்தை பகிர வருகிறார் திரு ஆர் இருதயராஜ் அவர்கள். அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அனுபவ பகிர்வு. மாலை வணக்கம். இன்று இந்த தாத்தா பாட்டி விழாவை நமது பாசமிகு தந்தை ஜோசப் அடிகளாரும், உதவி தந்தை மரிய சுசை அடிகளாரும், மற்றும் விழாக்குழுவினரும் இந்த விழாவை கொண்டாடியத எங்களை போன்ற வயது முடிந்தவர்களுக்கு ஒரு டானிக் கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. நான் என்னுடைய சில குடும்ப அனுபவங்களை பற்றி சொல்கிறேன். நான் ரயில்வேயில் 37 வருஷம் பணியாற்றி 91 ரிட்டையர் ஆகினேன். இன்றைக்கு வந்து எனக்கு 85 வயசாகுது. இன்றைக்கு வந்து கடவுள் என்னை நடைமுறையாக வைத்திருக்கிறார். அதை இயேசு பிரானுக்கு எனக்கு இயேசு பிரான் என்னை நடைமுறையாக வைத்திருக்கார். அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு 3 பிள்ளைகள், 2 டாக்டர். பெரிய டாக்டர் இங்கே திருச்சி வரகநேரி உலக மீத்தர் பங்கை சேர்ந்தவர். 2வது டாக்டர் சென்னையில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரே பையன் கடைசி, அவர் ஆசிரியராக பணிபுரிகிறார். அவர் பங்கு பராமரிப்பு சந்தா வசூலிப்பதாக இருக்கிறார். எனக்கு ஒரு விதமான குறை இல்லை. என்னுடைய அன்பு பேரப்பிள்ளைகள் எல்லோரும் என்னை அன்பாக கவனிக்கிறார்கள். சென்னைக்கு போனால் என்னுடைய மகள் அன்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். வரநேரிக்கு போனால் பெரிய மகள் அன்பாக கவனித்துக்கொள்கிறார். என்னுடைய 2 மகள்களும் இந்த ஷேக்ஸ்பியர் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாற்றியவர்கள். நான் மின்சேர்த்தே ரிட்டையர் ஆகி 37 வருஷம் ரிட்டையர், ரயில்வே பணியாற்றி ரிட்டையர் ஆகி மின்சேர்த்தே பொருள் சபையில் 25 வருஷம் தலைவராக பணியாற்றினேன். என்னுடைய நான் பணியாற்றும் போது நமது மறைவாற்ற ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் தஞ்சையிலே பட்டம் வேற்பிலே அவர் கைப்பட எழுதிய லெட்டர் இன்னும் நான் பத்திரமாக வைத்து கொடுக்கிறேன். இந்த விழாவில் ஏற்பாடு செய்த பங்கு தந்தையர்களுக்கும் உதவி பங்கு தந்தையும் நெஞ்சான நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுபவத்தை அழகாக பகிர்ந்து கொண்ட தந்தை அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகள். தன் தோள் தாண்டிய பேரனின் தோளோடு சேர்ந்து நிற்கும் தோரணையே கம்பீரம் தாத்தாவுக்கு. உன் மடிகளே என் சிம்மாசனம், உன் தோள்களே என் சாய்மானம் என்று சாய்ந்து நிற்கும் பேத்தியே பெருமை பாட்டிகளுக்கு. என்னமா நடக்குது பழைய கோயில் பங்குல? விழாக்கள் நிறைந்த மலிந்த நகரம்னு பூம்புகார் நகரத்தை மணிமேகலை காப்பியம் சொல்லுது. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா அருமையான விழாக்கள்ல இருக்கைகள் அத்தனையும் நிரம்பி நம் அனைவரையும் கட்டி போடும் ஒரே இடம் நம் பழைய கோயில் பங்குதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனாரோ அல்லது தேம்பாவணி காப்பியத்தை எழுதி நம்மளுடைய பழைய கோயிலை கட்டிய வீரமா முனிவரோ உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் ஒரு காப்பியத்தை நிச்சயம் இயற்றியிருப்பார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு எந்த சக்தி இல்லையே என்று வருந்தவும் செய்கிறேன். விரல் நுனியில் வரலாறு படைத்திட்ட நம் பங்கு தந்தையரின் அரிய முயற்சியை இன்னொரு முறை பாராட்டுவோம் பலத்த கரவொலிகளுடன். செவியின் சுவையுணரா மாக்கள் அவியினும் வாழினும் என் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே நல்ல கருத்துக்களை கேட்போம், நமது செவிக்கு விருந்தாக அவற்றை அமைத்துக் கொள்வோம். தன் தலைமை உரையால் நம் செவிக்கு விருந்தளிக்க வருகிறார் புனித அண்ணாள் சபையின் துணை தலைமை அருட்சகோதரி ஜனதேவி அவர்கள். அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். நேரம் கடந்து விட்டது, 9 ஆகிவிட்டது. தாத்தா பாட்டிகள் எல்லாம் தூங்குகின்ற நேரம், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். இப்பொழுது இங்கு காட்டப்பட்ட இந்த கிளிப்பு புகைப்பட கிளிப்புகளில் ஒரு சிலர் பேர் வரும்பொழுது பக்கத்தில் இருந்த பிள்ளைங்கள்லாம் அந்த பேரை சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும்
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த முயற்சியை எடுத்த பங்கு தந்தையர்கள் தம்பி ஜோசப் மரிய சூசை இருவரையும் உண்மையாகவே நாம் பாராட்ட வேண்டும். இவ்வளவு முயற்சிகள் செய்து வீட்டில் இருந்த உங்களை எல்லாம் குடும்பமாக கோயிலுக்கு கூட்டி வந்து அதையும் உங்களை நீங்களே உங்கள் புகைப்படத்தை எடுத்து கொடுத்து ஒரு நாடகமும் தாத்தா பட்டியை வச்சே நடிக்க வச்சாங்க பார்த்தீங்களா. இவ்வளவு முயற்சி எடுத்த இருவருக்கும் மீண்டும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிவிலியத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்த பொழுதிலும் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியவர் ஒரு முதுபெரும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசி. அவர் கல்யாணம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் அவரை வந்து அவங்களுடைய மாமா வீட்டிலிருந்து கூட்டிகிட்டு வர்றாரு இறைவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வழி நடத்துவதற்காக. அடுத்தபடியாக விவிலியத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டிற்கு முன்பும் பின்பும், உனக்காக ஒரு குழந்தை பிறக்கும், நீ உன்னதரின் மகள் எனப்படுவாய் என்று போற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த நமது அன்னை மரியாளின் அம்மாவும் அப்பாவும் யாருன்னு தெரியுமா? நம்ம இப்போ விழா யாருக்கு கொண்டாடுறோம்? தாத்தா பாட்டி. அப்போ அன்னை மரியாளுக்கு யாரு? அன்னை மரியாள் வந்து நமக்கு அம்மா. அப்போ அவங்களுக்கு வந்து அன்னை மரியா நமக்கு அம்மா. அப்போ அந்த அன்னை மரியாளுக்கு அம்மா யாரு? தாத்தாவும் பாட்டியும். நமக்கு தாத்தாவும் பாட்டியும், அன்னை மரியாளுக்கு அம்மாவும் அப்பாவுமாக திகழ்ந்தவர் தான் அன்னை அன்னம்மாளும் ஜுவக்கினும். அதாவது அந்த இறைவனையே இந்த உலகிற்கு கொண்டு வர இருந்த, இயேசுவை ஈண்டெடுத்த அன்னை மரியாளின் அன்பு பெற்றோர்கள் நமக்கெல்லாம் பாட்டி தாத்தா, அந்த அண்ணாலும் அந்த ஜுவக்கினும். எனவே அவர்களின் திருநாளை தான் இப்பொழுது நாம் தாத்தா பாட்டி விழாவாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புற நடைபெற வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன். பங்கு தந்தையர் மாறி போனாலும் நீங்கள் தயவுசெய்து சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விழாவை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்கில் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஃபாதர் சொன்னார், அதாவது பிள்ளைகள் வந்து சரியாக பேரண்ட்ஸை கவனிக்காவிட்டால அவங்களுடைய சொத்தை வந்து வாங்கிக்கிறதுக்கு, அதாவது இந்த பேரண்ட்டு போய் நான் சொத்தை பிரித்து கொடுத்துட்டேன், என்னுடைய சொத்தை வச்சு என்னுடைய மகன் கவனிக்கலை, அதனால் எனக்கு அந்த சொத்தை திருப்பி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சொத்தை திருப்பி வாங்கி கொள்வதற்கு, அபகரித்து கொள்வதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல் நேற்றைய தினம் வந்த தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நாலாம் பக்கம் போய் பாருங்கள், அவசியமாக வயசான பெற்றோர்கள் முக்கியமாக யாருக்கு பென்ஷன் வரலையோ, யாருடைய தாத்தா பாட்டிக்கு இப்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் பென்ஷன் இல்லாதவங்க போய் பாருங்கள், உங்களது மகனோ உங்களது மருமகளோ அதாவது அரசு அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருந்தால் உங்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வருமானத்திலிருந்து 10% அல்லது 15% உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அசாம் மாநிலத்தில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் 2000 வருகின்ற காந்தி ஜெயந்தி ஆகஸ்ட் என்னைக்கு கொண்டாடுறாங்க, எப்போ கொண்டாடுறான், அந்த காந்தி ஜெயந்தியிலிருந்து அந்த சட்டமானது, அதாவது பரிணாம் என்ற சட்டமானது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்தந்தியில் 4வது பக்கத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதுமை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றுக்குமே முதுமை என்பது உண்டு. ஆனால் அவர்களுக்கு ஆன்மா என்பது இல்லை. அவர்களை கவனிப்பதற்கு அந்த மிருகங்கள் வந்தும் யாரிடமும் போய் அண்டி பிழைப்பதில்லை. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களாகவே மடிந்து விடுகிறார்கள். ஆனால் மனித வாழ்க்கையில் முதுமை என்பது பிறரை சார்ந்திருப்பவர்களாக, அதாவது முதலில் உள்ள குழந்தையாக பிறந்தோம், இறக்கும் பொழுது முதுமையில் மீண்டும் நாம் ஒரு குழந்தையாக, அதாவது அடுத்தவர்களுடைய நம்பி, அடுத்தவங்களை நம்பி தான் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்கு. மீண்டும் ஒரு குழந்தை பருவத்தை முதியவர்கள் எய்துகின்றோம். அதன் பிறகு நாம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் பிறருடைய உதவியை நம்பி நாடியே இருக்கின்றோம். எனவே ஒரு பழமொழிக்காக சொல்லுவார்கள், உனது பெண்ணையும் சன்னையும் நம்பாதே, உனது பென்ஷனை மட்டும் நம்பு என்று. பென்ஷன் கிடைக்கிறவங்களுக்கு பென்ஷனை நம்பலாம், அது இல்லாதவங்க யாரை நம்பி வாழ்றது? இறைவனை மட்டுமே.
எனவே இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை மட்டும் நம்பி வாழ வேண்டும். பெண்ணையோ சன்னையோ நம்பி வாழாமல் இறை பராமரிப்பில் உங்களது பாதுகாப்பை ஒப்படைத்து முதியவர்களாகிய நீங்கள், அதை நானும் சேர்ந்துக்கிறேன், முதியவர்களாகிய நாம் அனைவரும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து விட்டு கொடுத்து சமுதாயத்தையும் உங்களது குடும்பத்தையும் உங்களது பேரப்பிள்ளைகளையும் நீங்கள் வாழ வைக்க வேண்டும். இறுதி காலங்களில் நம்மால் முடிந்த உதவிகளை உங்களது குடும்பத்திற்கு உங்களது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவை எடுத்த பங்கு தந்தையருக்கு மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதுமை என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் உரித்தானது. மனிதர்களாகிய நாமும் இறை நம்பிக்கை கொண்டு நம் குடும்பத்தை இறை பராமரிப்பில் ஒப்பு கொடுத்து சிறப்பான குடும்பத்தை கட்டி எழுப்ப முதியோர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். விண்ணுலகில் வாழும் எங்கள் முன்னோர்களின் ஆசிகளும் எங்களுக்கு தேவை என்று இறைவனிடம் அவர்களது ஆன்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி இப்பொழுது நினைவஞ்சலி செலுத்த வருகின்றனர். சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு பாடியிருப்பீங்க, கையில் அவங்க கையை வச்சுக்கிட்டு பப்பு கடமா பப்பு கடன் பாடியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அவங்கள பாடி கொஞ்சம் நீங்கள் இப்போ அவங்க உங்களை வாழ்த்தி பாட வந்திருக்காங்க, கேட்போம்.
பரிசு எதுவும் இருக்கும்னு எனக்கு தோணல. அவசரப்பட்டு அதுக்காக போயிடாதீங்க. பங்கு தந்தை கொடுக்கிற பரிசு அதை விட சிறந்தது. 1000 புத்தகங்களை கொண்ட நூலகத்துக்கு சமம் தாத்தா பாட்டிகளை கொண்ட வீடு. அந்த நூலகமே தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எத்துணை பெருமைக்குரியது. தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள திருமதி ஜோஸ்பின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாட்டியின் அனுபவ பகிர்வு. இயேசுவுக்கே புகழ். விழா மேடையில் உலா வந்த நிகழ்வுகளை பலாசுவையாய் இனிக்க செய்கின்ற எம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு சிரம் தாழ்த்தி நன்றி கூறுகிறேன். குருத்துவ பணியில் குன்றாத மணிவிளக்காய், மகத்துவ பண்பில் மிளிரும் சுடர் விளக்காய், இறைமையை அகத்தில் கொண்டு முழுமையாய் ஆன்மீகம் வென்று திகழும் பாசமும் பரிவும் கொண்ட நம் பங்கு தந்தை அருட்திரு ஜோசப் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் குயிலென உம் இசையோ ரீங்காரம், உம் இறைபோதனை முறையோ ஒய்யாரம், உம் பேச்சின் இனிமையோ சிங்காரம், எம் பங்கில் உம் பணியோ அலங்காரம் என திகழும் நம் உதவி பங்கு தந்தை மரியசூசை அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பந்தமென கூடி வந்து சொந்தமென எங்களை வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பங்கு தந்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் ஆசிரியர் தினத்தையும், நவம்பரில் குழந்தைகள் தினத்தையும், மே மாதத்தில் தொழிலாளர் தினத்தையும் சிறப்பாக கொண்டாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்தார். இன்றைய காலகட்டத்தில் அநேகமாக குடும்பங்களில் புறந்தள்ளப்படும் நிலையில் உள்ள முதியவர்களாகிய எம்மையும் நினைவு கூர்ந்து சுவைக்கின் அன்னவாள் திருவிழாவை முன்னிட்டு நமக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடி நம்மை திக்குமுக்காடு செய்கிறார் என்பதே உண்மை. அதற்காக என் மனமார்ந்த நன்றியை தாத்தா பாட்டிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இளமை காலங்களில் அருள்திரு அந்தோணி சாமிதுரை சுவாமி பங்கு தந்தையாக இருந்தபோதும், அதன்பின் தொடர்ந்து பங்கு தந்தையாக இருந்த அருள்திரு பத்திநாதர் காலத்திலும் காலையில் மட்டும் பழிப்பூசையும் மாலையில் திவ்ய நற்கனி ஆசீர்வாதமும் நடைபெறும். சிறுவர்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் இரு ஜப வேளையிலும் கலந்து கொள்வோம். நற்கரணை ஆசீர் முடிந்த பின் அவரவர் தனித்தனியாக சிலுவைப்பாதை செய்வது வழக்கமான ஒன்று. இரவு வீட்டில் ஹோம்ஒர்க் முடித்த பின் குடும்ப ஜபம் நடைபெறும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், எம் பாட்டி மற்றும் பெற்றோர் சிறு பிராயத்திலேயே இறை பற்றோடு இறைவனிடம் இணைந்திருக்கும்படியாக எங்களை பயிற்றுவித்தார்கள். காலங்கள் வெகு வேகமாக உருண்டோடி இப்போது பாட்டியாக உங்கள் முன் நிற்கிறேன். எங்களைப் போல நீங்களும் சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து இறைவனிடம் நன்றி கூறி மன்றாடுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்பதை இறைவன் அருள்வார். சீராக் 3:8 உள்ளபடி சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர் என்றும், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் என்றும் சீராக் 3:3 குறிப்பிட்டுள்ளபடுத்தபடி நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வீட்டிற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டுமாயும் வாழ்த்துகிறோம். கணினியில் கீபோர்டை தட்டி நெட்டை டவுன்லோட் செய்தால் ஆடல், பாடல், கவிதை என பல நிகழ்வுகளை எல்லாம் பெறலாம். ஆனால் எம் கள்ளமிலா பிஞ்சு உள்ளங்களை பாராட்டு என்னும் கீ கொடுத்து முயற்சியையும் நம்பிக்கையும் டவுன்லோடு செய்தால் போதும். கணினியை விட பல மடங்கு செயல்திறன் கொண்ட குழந்தைகளை உருவாக்கலாம். இதனால் நாளைய பாரத சமுதாயம் அனைத்திலும் முதலிடம் பெறும். ஜபமாலை அணையின் பூர நன்மைகளை நினைவாய் மகிழ்வாய் பெற்று வாழ எம் செல்ல பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகளின் நல்வாழ்த்துகள். காட் பிளஸ் யூ. தன் இளமை காலத்தை இனிமையாய் திருப்பி பார்த்து உங்கள் அனைவரையும் கடந்த காலத்திற்கு கடத்தி சென்ற அன்னை அவர்களுக்கு நமது நன்றிகள். நல்லதாய் ஓர் உரை நாவில் பிறந்த உரை அல்ல, இது நன்னெஞ்சில் பிறந்த உரை, நம் நெஞ்சில் தங்கும் நன்றியுரை. இதனை வழங்க வருகிறார் அரிய கருத்துகளின் பிறப்பிடமாய், உயர் சிந்தனைகளின் உறைவிடமாய், மறை சிந்தனைகளின் மலர் பீடமாய், பெரியவர்களை மதிக்கும் பண்பாளராய் விளங்கி 2 மாதங்களில் நமது இதயத்தில் இடம் பிடித்த நம் உதவி பங்கு தந்தை அவர்கள்.
அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கவலைப்படாதீங்க, பிரசங்கம் வச்சிட மாட்டேன். சுருக்கமாக கட கட கடன்னு எல்லாருக்கும் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வேர்களிலே வெந்நீர் ஊற்றுகிற மனிதர்கள் மத்தியில் வேர்களை தேடி இனியதொரு பயணத்தை ஏறெடுத்திருக்கிறோம். பழைய கோயில் பங்கு இறை சமூகம் இந்த நாளிலே மனமகிழ்வும் மன நிறைவும் பெற வேண்டிய ஒரு பொன்னாளாக பார்க்கப்பட வேண்டும். மறைந்திருந்த வேர்களை இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். மீண்டுமாக அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் மதிப்போம், மரியாதை செய்வோம் என்கிற நம்பிக்கையை இந்த நாளில் பெற்றுக்கொண்டு நாம் வீடு திரங்க இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபித்த அருள் தந்தையர்கள் டைனிசியஸ் மரியுரை வழங்கிய அருள் தந்தை பாக்கியநாதன், இவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். மேலும் கலை நிகழ்வுக்கு தலைமையேற்று நல்லதொரு கருத்துரை வழங்கிய அன்னாள் சபை துணை தலைமை அன்னை அருள் சகோதரி ஜனதேவி அவர்களுக்கும், நமது பங்கிலே இருந்து பணி செய்து கொண்டிருக்கிற மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகள் அன்னாள் சபை அருள் சகோதரிகளுக்கும், எல்லா வகைகளிலும் உதவியும் ஒத்துழைப்பும் கொடுக்கிற பங்கு பேரவையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், சந்தா வசூலிக்கிறவர்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், மன்றங்கள், பாடகர் குழுவினர், பீடச்சிறார்கள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஆகியோருக்கும், இன்றைய நாளிலே நடனம் ஆடி நாடகத்திலே கலைஞர்களாக வலம் வந்த எல்லா நடன நாடக கலைஞர்களுக்கும், புனித அன்னாள் பள்ளி, புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப்பள்ளி, ஷேக்ஸ்பியர் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகிய பள்ளியின் நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களுக்கும், ஞாயிறு மறைக்கல்வி மாணவிகள், ஆசிரியர்களுக்கும், இந்த நாளிலே மேடை அலங்காரம் செய்தவர்கள், ஒளி வழிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஒளி ஒளி அமைத்தவர்கள், ஒப்பனை கலைஞர்கள் ஆகியோருக்கும், கலை நிகழ்ச்சிகளிலே தயாரிப்பு கொடுத்தவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், இன்னும் எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருந்து தோள் கொடுத்த தோழமை நெஞ்சங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எல்லோருக்கும் சேர்த்து, யாருக்காவது விடுபட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து, எல்லோருக்குமாக பங்கு தந்தையின் பெயரால், பங்கு இறை சமூகத்தின் பெயரால் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொளி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். கடைசி கைதட்டில் நல்லா சின்ன சத்தமாக நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. கடைசியாக நினைவு பரிசு வழங்க போகிறோம். ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் இருக்குது, ஓடிடாதீங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களை உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு முக்கியமான காரணம், உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு தொந்தரவு பண்ணப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுத்து பொறுமையோடு இந்த நாளிலே அவர்களோடு உடன் இருந்த எல்லா தாத்தா பாட்டிகள், பெற்றோர்கள், உங்களுக்கு சிறப்பான என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதை வழங்கிய தந்தை அவர்களுக்கும் நமது நன்றிகள்.